புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் 500 ஆண்டுகள் பழமையான கோயிலுக்கு பள்ளிவாசலிலிருந்து ஊர்வலமாக சென்று இஸ்லாமிய மக்கள் சீர்வரிசை வழங்கி நிகழ்வு காண்போரை பேருவகை கொள்ள வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்துக்களின் கோயில் விழாக்களுக்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை கொண்டு செல்வதும் இஸ்லாமியர்களின் பண்டிகைகளுக்கு இந்துக்கள் சீர்வரிசை வழங்குவதும் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. அந்த வகையில் கீரமங்கலத்தில் உள்ள 500 ஆண்டுகள் பழமையான பட்டவையனார் கொம்புக்கார சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெறவுள்ளது. இந்த விழாவை முன்னிட்டு தாம்பூல தட்டுகளை ஏந்தியவாறு குதிரைகளின் அணிவகுப்போடும் வான வேடிக்கையோடும் பள்ளிவாசலிலிருந்து இஸ்லாமிய மக்கள் நிறைந்த சீர்வரிசையுடன் கோயிலுக்கு சென்ற காட்சி கான்பூரை நெகிழ்ச்சியுற வைத்தது. ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வரிசையாக அணிவகுத்து கீரமங்கலம் பேருந்து நிலையம் கடைவீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர். இதேபோல் காசிம் புதுப்பேட்டையைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் நாட்டிய குதிரைகளின் ஆட்டத்துடன் கீரமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து சீர்தட்டுகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். கோயிலுக்குள் சென்ற அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த சீர்வரிசையை பாரம்பரிய முறைப்படி வழங்கினர். கோயிலுக்குள் வந்த இஸ்லாமியர்களை வரிசையில் நின்ற 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர்த்தட்டுகளோடு வரவேற்றனர். ஆண்கள் மாலை அணிவித்து இஸ்லாமியர்களை ஆற தழுவி வரவேற்ற காட்சி மதங்களை கடந்த மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அமைந்தது. இஸ்லாமிய மக்கள் தாங்கள் கொண்டு வந்த சீர்வரிசை தட்டில் பணக்கட்டுகளையும் கோயில் நிர்வாகத்திடம் மனமகிழ்ச்சியுடன் வழங்கினர். தங்களை வழக்கம் போல் இந்துக்கள் சகோதர பாசத்துடன் வரவேற்றது தங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கியதாக இஸ்லாமிய மக்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.